ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ரெஸ்டாரண்ட்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் என்ஹெச்சில் இருக்க அஸ்வின்ஸ் தாங்க. என்ஹெச்சில் இருக்க அஸ்வின்ஸ்னு இல்லை, அஸ்வின்ஸோட எல்லா ஃபுட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி சொல்லணுன்னா, இது பெரம்பலூர் என்ஹெச்சில் மட்டும் இல்லை, பெரம்பலூரில் டவுன்லேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருச்சி, இப்போது ரீசெண்டாக சென்னையில் கூட நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோட ஃபுட்ஸ் வந்துட்டு அப்படியே நமக்கு ஒரு ஹோம்மேட் ஃபீல் தருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஹைஜீனிக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படியே சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீலே இல்லாமல் வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். அதுலேயும் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த பெரம்பலூர் டு திருச்சி என்ஹெச்சில் இருக்க அஸ்வின்ஸை சொல்கிறேன்னா, என்ஹெச்சில் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஒரு நீட்டாக இருக்கிறது ரொம்ப கம்மி தாங்க. அதுலேயும் இவ்வளோ சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் போட்டு, ஒரு நல்ல லொக்கேஷனில், நல்ல அட்மாஸ்பியர், அந்த ஒரு ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும், நல்ல ஒரு குட் வைப் கிடைக்கும். அதுக்காகவே நான் இந்த அஸ்வின்ஸை ரொம்ப லைக் பண்ணுவேன், போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்லேருந்தே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்போலேருந்தே இது எனக்கு ஒரு ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஒரு 7 to 8 இயர்ஸாக கண்டினியூஸாக போயிட்டுருக்கேன். பட் ஸ்டில் நவ் அந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு நார்மலாகவே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் போவேன், ஒரு தடவை நல்லாயிருக்கும், அடுத்த தடவை சரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி போனால் அப்போ நல்லா இருக்காது. பட் இது வரைக்கும் நான் அஸ்வின்ஸில் அதை ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஸ்டில் அந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க, சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸ்டில் அந்த டேஸ்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதை நினச்சா தான். பட்டு அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. எப்போவுமே நாங்கள் திருச்சி போகும்போது ஒன்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போவோம், இல்லைனா டின்னருக்கு போவோம். லஞ்சுக்கு போனது ரொம்ப கம்மி தான். இப்போ பார்த்தீங்கன்னா டின்னருக்கு தான் வந்திருக்கோம். மைல்டாக ரஷ்ஷாக தான் இருக்குது, பார்க்கிங்கை பார்த்தாலே தெரியுது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஒரு 10 steps போல் ஏறி தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டு போக முடியும். அதனால் இவங்க ஒரு லிஃப்ட் செட்டப் கூட வச்சுருக்காங்க, ஓப்பன் லிஃப்ட் செட்டப்பு. வயசானவங்க இல்லை யாராவது ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்க வராங்கன்னா அவங்க போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஆளுங்க இருந்துகிட்ருப்பாங்க, அவங்கள்ட்ட சொன்னோன்னா அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோன்னே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு கார்டன் செட்டப் வச்சுருப்பாங்க, அங்கே புத்தா வச்சுப்பாங்க. இது நைட் டைமில் கிளியராக இல்லை, பட் டே டைமில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே சம்டைம்ஸ் அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெக்கர் எதாவது பண்ணிட்டே இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃபார் த நான் வெஜிடேரியன் லவ்வர்ஸ். இது வந்து பார்த்தோன்னா ப்யூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட டேஸ்ட் ஆகட்டும், மெனூஸ் ஆகட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் கிடைக்கும், இடியப்பம், ஆப்பம், அடை, அப்புறம் குழிப்பணியாரம், கொழுக்கட்டை, இந்த மாதிரிலாம் கூட இங்கே கிடைக்கும். அதுதான் இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் நம்ம இப்போ டின்னர் டைமில் வந்ததுனால கொழுக்கட்டை, குழிப்பணியாரம் அந்த ஐட்டம்லாம் இருக்காது, மற்ற டின்னர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்கும். நாங்கள் இதில் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, சில்லி பரோட்டா, ரவா தோசை, நான், பட் பன்னீர் பட்டர் மசாலா. ஆக்சுவலி அவ்வளோதான் இந்த வீடியோ. சரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஷேர் பண்ணலாம். அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். நீங்களும் அந்த சைட் போனீங்கன்னா, இல்லை வேற எங்கேயாவது அஸ்வின்ஸை பார்த்தாலும் இதை ட்ரை பண்ணுங்கள், உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்புறம் ஆல்ரெடி உங்களுக்கு இது ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.